குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூ செய்யும்போது ஒரு 100 பேரை இன்டர்வியூ பண்ணினா அதுலேருந்து ஒரு 2-3 பேர் எடுக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவள் பார்க்கும்போது, ஒரு சங்கடமான நிலையை பார்க்கும்போது, ஏன் நாமே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சமயத்தில் தோணின ஒரு சின்ன வித்து தான் இன்னைக்கு வந்து ஒரு குரு சிக்ஷணம் அப்படிங்கிற பேரில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று டிஏவி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். 2018 இந்த டிஏவியின் குரு சிக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டது. இது நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது யாருமே சரியானபடி நல்ல டீச்சர்கள் கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆசிரியர்கள் கிடைப்பது அப்படின்னு பார்க்கும்போது நாமே ஏன் அவர்களை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உருவானது தான் இது. இந்த பிஜிசிஇ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 மாத கோர்ஸ், ஒரு 10 மாதத்துக்கு ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ், அதாவது ஒரு நல்ல கடுமையான பயிற்சி தரக்கூடிய ஒரு கல்வி முறையாக உள்ளது. நாளைய ஆசிரியர்களை உருவாக்குறது தான் இந்த குரு சிக்ஷணத்துடைய முக்கியமான நோக்கமும் கடமையும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது நான் சொன்ன மாதிரி அது ஒரு தீவிர பயிற்சி திட்டம், 10 மாதத்திற்கான தீவிர பயிற்சி திட்டம். இதில் 2 வகுப்பு உண்டு. ஒன்று வந்து கோட்பாட்டு வகுப்புகள், அதாவது தியரி கிளாஸஸ், அப்புறம் செய்முறை திட்டங்கள், பிராக்டிக்கல் கிளாஸஸ், இது ரெண்டுமே உண்டு. இதில் அனுமதிக்கப்படுவதற்கு, இதில் சேருவதற்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஜுவேட், யார் வேணால் சேரலாம், ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், ஒரு இளைய பாடத்திட்டம் அதை இருக்கணும், ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், அவ்வளவுதான். இதில் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த 10 மாத கோர்ஸில் அவங்களுடைய தியரி கிளாஸஸ் அப்படிங்கிறது இதே வளாகத்தில் ஒரு மாலையில் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வகுப்பும் 1 hour and 15 minutes, லெக்சர் கிளாஸஸ் 2. அந்த லெக்சர் கிளாஸஸில் சொல்லக்கூடிய பாடங்கள் அப்படிங்கிறது ஒரு 2 முக்கியமான பாடங்கள், அவர்களுக்கு விருப்ப பாடங்கள், அதாவது மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். இந்த 4 ஏதாவது 2 பாடங்களை விருப்ப பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி சப்ஜெக்ட், அதாவது கட்டாய பாடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாடங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது கம்யூனிகேஷன், அதாவது பயிற்சி முறை, பேசும் பயிற்சி, மற்றவர்களிடம் எப்படி பேசுவதுங்கிற கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டீச்சர்களுக்கு, ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான திறன், அது கட்டாயம் இருக்க வேண்டியிடும். அது பாதி இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த கம்யூனிகேஷனுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதை திறம்பட வளர்க்கணும். ஒரு ஆசிரியர்கள்ட்ட முக்கியமான இதை சரியானபடி எழுதணும். ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம், அன்னன்னைக்கு தேவைக்கு தகுந்த ஒரு இங்கிலீஷில் எப்படி கான்வர்ஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும், எப்படி எழுதணும், ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட எப்படி எழுதணும் அப்படிங்கிற அடிப்படை கல்வியை கூட அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்கிற டெக்னாலஜி, இதை பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு வந்து மிகவும் தேவை டெக்னாலஜி எஜுகேஷன். ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் டெக்னாலஜியை கொண்டு எப்படி பாடம் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு முழுமையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், டெக்னாலஜி இன் எஜுகேஷன். இது மட்டும் இல்லாமல் ஒரு லீடரை உருவாக்குறது ஒரு ஆசிரியர்னா, அந்த லீடர், அந்த ஆசிரியருக்கும் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களிடம் எப்படி பழகணும், அப்புறம் ஒரு சரியான குழந்தையை வந்து எப்படி வளர்க்கணும், பேரண்டிங் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த அவங்களுக்கு தேவையான அந்த அறிவுகளையும் அந்த வேணுங்கிறதுலையும் இந்த கல்வி முறையில் வந்து கம்பல்சரி பாடங்களாக தேர்வோம். இது மட்டும் இல்லை, ஒரு வெளியில் போய் ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும், இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னா அவங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது லாஜிக்கல் ரீசனிங், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை நல்லபடியாக வளரணும்னா அந்த குழந்தைக்கு நல்ல வேல்யூஸ் இருக்கணும், நல்ல வளர்ப்புகள், சமுதாய உணர்வு இருக்கணும், தன்னைத்தானே மேம்படுத்திக்கக்கூடிய திறமை இருக்கணும். இது எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு லிவிங் வேல்யூஸ், எப்படி வாழணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு லிவிங் வேல்யூஸ்னு அந்த சப்ஜெக்டையும் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, ஒரு நல்ல உடம்பு இருந்தால் தான் நல்ல புத்தி இருக்க முடியும், எ குட் மைண்ட் இன் அ குட் ஃபிசிக்கல் பாடி. ஸோ அதை மனசில் கருத்தில் கொண்டு வி ஹவ் காட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகா மற்றும் மற்ற அதை சார்ந்த பாடத்திறன்களும் இந்த கரிக்குலமில் கட்டாயமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போது உங்களில் பல பேருக்கு வந்து குழந்தைகள் இருக்கக்கூடும், சில குழந்தைகள் நல்லா படிக்கலாம், சில குழந்தைகள் வந்து படிப்பதற்கு வந்து கொஞ்சம் சிரமப்படலாம். ஸோ அதை லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தனை வகையான லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தாலும் நம்ம குழந்தைக்கேன்னு வரும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பள்ளியில் இருக்கிற 40 குழந்தைகளில் 40 குழந்தைகளுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஸோ அந்த குழந்தைகளில் யாருக்காவது இந்த டிசபிலிட்டிங்கிறது இருக்கா, இருந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்,
அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது ஒரு சைல்டு டிஸ்லெக்ஸிக்காக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது திறன் வந்து குறைபாடுகள் இருக்கலாம், ஏடிடி ஏடிஹெச்டி இந்த மாதிரி எத்தனையோ சொல்கிறோம் நம்ம, இந்த குறைபாடுகள் எல்லாம் இருந்தால் கூட